வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதனால் கைக்குத்தல் அரிசியில் தோசைனா, நான் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது எனக்கு ப்ரெக்னென்சி டயபெட்டிக் வந்தது. ஸோ அந்த டைமில் எங்கள் ஊர் கைக்குத்தல் அரிசி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இது நார்மலாக மத்தியானம் சோறு தானே செஞ்சு சாப்பிடுவோம், ஏன் இதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் இட்லி தோசை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஒரு ரேஷியோ போடும்போது கொஞ்சம் பிழைச்சி போனது. கடைசியாக நான் இப்போ கொடுக்குற ரேஷியோவில் தான் எனக்கு சரியாக இருந்தது. இதில் நாங்கள் கிரிப்ஸியான தோசையும் நல்ல சாஃப்டான இட்லியுமே செய்யலாம். சரி, வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் நான் கைக்குத்தல் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 இல்லை 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 6லேருந்து 8 மணித்தியாலம் ஊற விடலாம். ஏன்னா எங்கள் ஊர் கைக்குத்தல் அரிசி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறோடைய ஊற கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இப்போது அரிசி நல்லா ஊறிட்டு, ஸோ நான் 8 மணித்தியாலம் விட்டுட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இனிமேல் இதை நீங்கள் உங்கள்கிட்ட மிக்சி இல்லை கிரைண்டர் இருந்தால் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை 3ஆக பிரித்து தான் அரைக்க போகிறேன். ஸோ தோசைமாக அரைச்சாச்சு. இனிமேல் இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் புளிக்க விடலாம். அப்போ தான் எங்களுக்கு புளித்து நல்லா உப்பி மேலே வரும். ஸோ பாருங்கள், எங்கள் தோசைமாக நல்லா புளித்து வந்துட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டுமா எடுத்து இட்லி ஊற்றுறனா இட்லி ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் ஃபுல்லாகவே தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எங்களுக்கு தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இனிமேல் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நார்மலாக தோசை வாத்துக்கொள்ள வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் யாருக்குமே இட்லி இறங்காத வழியாக இட்லி நான் செய்யலை. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இட்லி சாப்பிட்ற பர்சன். மித்த எல்லாருக்குமே தோசைன்னா கொஞ்சம் நல்லா இறங்கும். அதுவும் நாங்கள் தோசைன்னா முட்டை தோசை, நல்லெண்ணெய் தோசை, வெங்காய தோசை, ஊத்தாப்பம் கூட இதில் நாங்கள் செய்யலாம். நான் இந்த தோசைக்கு இப்போது பட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு எண்ணெய் இல்லை நெய் அப்படி போட விருப்பம்னா நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கிரிப்ஸியான தோசை எங்களுக்கு தயாராகிட்டு. ஸோ இந்த மாவில் நீங்கள் வெறும் நார்மல் தோசை மட்டும் இல்லை, முட்டை தோசை எல்லாமே சுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முட்டை தோசை சுட்டு காட்டுறேன். மெயினாக இந்த தோசை நான் வந்து கண்டுபிடிச்சதுக்கு காரணமே சுகராக இருந்த எனக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக டேஸ்டியாக சாப்பிட்ணும் ஒரு ஆசைக்காக. ஸோ இந்த தோசை இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ சுகர் இருக்கே தோசை சாப்பிடக்கூடாது அப்போலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த அரிசியில் தோசை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் மிளகு சீரகத்தூளையும் மேலால் தூவிக்கொள்ளுவோம். ஸோ முட்டை தோசையுமே எங்களுக்கு தயாராகிட்டு. ஸோ காய்ஸ், நீங்களுமே நான் சொன்ன ரேஷியோவில் ஒரு தடவை கைக்குத்தல் அரிசியில் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.